உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பவானி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோடு இணைந்திருப்பீர்கள், அத்தோடு உங்கள் கேள்விகள் கருத்துக்களை பதிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்புடனும் என்னுடைய இந்த தளத்தினூடாக நான் அதிக காணொலிகளை பதிவேற்றியிருக்கின்றேன். அந்த காணொலிகளில் வரலாறும் ஆன்மீகமும் தான் நான் அதிகம் கதைப்பேன். எனக்கு இந்த ரெண்டும் என்னுடைய இரண்டு கண்கள் மாதிரி. எப்படி ஒரு மனிதன் பசி எடுத்தால் உணவை தேடி அலைவானோ, உணவு உண்டபின் தான் அவன் திருப்தி அடைகின்றானோ, அதுபோல தான் இந்த தேடல்கள் உடையவர்களுக்கு அவர்களுக்கு அந்த பசி எடுக்கும்போது தேடல்களுக்கான விடைகள் அந்த பதில்கள் கிடைத்தால் மட்டும் அவர்களுக்கு திருப்தி வரும். இல்லாதுவிட்டால் அவர்கள் மனக்குழப்பமுடையவர்களாகவும் வாழ்க்கையில் ஒரு விருப்பு உடையவர்களாகவும் பிடிப்பு உள்ளவர்களாகவும் இல்லாமல் இருப்பார்கள். அந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றது. இன்று நான் பதிவிட இருக்கும் காணொலி, நாங்கள் தமிழர்கள் பேசிக்கொள்ளுகின்ற இந்த தற்பெருமை மட்டும் எங்களுக்கு பெருமைதானா? இதை மட்டும் பேசுகிற நாங்களே எங்களுடைய சிறுமைகளை பேசுவதில்லை. அந்த சிறுமைகளை நாங்கள் பேசாததனால் தான் எங்களுக்கு விளைவுகள் இன்றும் பாரதூரமாக இருக்கின்றதா? எங்களுக்கு ஒரு எங்களுக்காக இந்த உலகத்தில் கதைப்பதற்கு யாரும் கூட இல்லாமல் இருக்கின்றோம். ஏன் நாங்கள் வெறும் பெருமைகளை இந்த உலகம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்றதில் தவறு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால் எங்களுடைய சிறுமையை நாங்கள் பார்க்கும்போது சொல்லுவது தவறு. இது நான் முதல் என்னுடைய முன்னைய காணொலிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த இந்த ஐந்து வகை நிலங்களை பற்றி கதைக்கும் போது இந்த வரலாறு வந்து தமிழர்களுக்கு சொந்தம் என்றதை விட நாங்கள் இந்த உலக மக்களின் ஆதிக்குடி மூத்த குடியினருக்கு சொந்தம் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு தாய் தந்தையில் இருந்தால் இந்த உலக மக்கள் பல்கி பெருகியிருக்கிறார்கள் என்னும் போது நாங்கள் அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது, இந்த உலகத்துக்கே அது சொந்தம் என்று தான் சொல்ல வேண்டும் என்றதை நான் முன்னரே சொல்லிவிட்டேன். அந்த வகையில் இன்று இந்த கேள்வி வந்து நான் இது கணக்க கதைக்க போகிறதில்லை. விடயம் இதுதான். இப்போ வெள்ளக்காரர் என்று சொல்லி சொன்னால் எல்லோரும் வெள்ளையாக இருக்கின்றார்கள், கருப்பர்கள் என்று சொன்னால் எல்லோரும் கருப்பாக இருக்கின்றார்கள். தமிழர்கள் நாங்கள் மூத்த குடி உயர்ந்த குடி என்றெல்லாம் எங்களை பற்றி தற்பெருமை அடிக்கிற நாங்கள் வந்து எல்லோரும் ஏன் ஒரே நிறத்தோடு இருக்கவில்லை என்றதுதான் ஒரு சந்தேகமான கேள்வியாக இருக்கின்றது. அது இன்று ஏற்பட்ட சந்தேகம் அல்ல, இன்று உள்ள பெற்றோர்களினால் இன்றைய பிறப்பினூடாக ஏற்பட்ட சந்தேகம் இல்லை. இது ஆதியில் ஏதோ ஆரம்பத்திலேயே ஏதோ நடந்திருக்கின்றது என்றது தான் ஒரு குழப்பகரமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான விடையை வந்து நாங்கள் உடனடியாக சொல்லிவிட முடியாது. நீங்களும் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லலாம், அல்லது தேடி பார்க்கலாம், இனியாவது தேடி பார்க்கலாம். நாங்கள் எங்களுக்குள்ள கலந்து உரையாடலாம். உரையாடும் போது அதற்கான விடைகள் தெரியும். உண்மையிலேயே வெள்ளக்காரர் வெள்ளையாக இருக்கிறார்கள், கருப்பர்கள் கருப்பாக இருக்கிறார்கள், நாங்கள் பல்வேறுபட்ட கலராக இருக்கின்றோம். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றதில் நாங்கள் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். இப்போ நாங்கள் மகாபாரதத்தில் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஆதாரம்ன்றது இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள் தான். அப்போ மகாபாரதத்தில் வந்து இந்த காந்தாரி என்ற பெண்ணை போய் காந்தார தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வரையக்குள்ள சவுனியும் பின்னால் வந்து தான் இந்த மகாபாரதம் என்ற போரே உருவாகின்றது. அப்போ அந்த தேசம் விட்டு தேசம் அன்று மன்னர்கள் பெண்ணெடுப்பது பெண் கொடுப்பது வந்து அந்த சாம்ராஜ்யங்கள ஒற்றுமைக்காக தான். அந்த காந்தாரி என்ற பெண் அத்தினாபுரத்துக்குள்ளே வந்ததனால் அதுக்கு பின்னால் வந்த சவுனியாலேயே அந்த சாம்ராஜ்யங்கள் பாரிய அழிவை சந்தித்தது என்றது மகாபாரதத்தினூடாக எங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நாங்கள் இப்போ எடுக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த அந்த காலத்தில் வெவ்வேறு தேசங்களிலிருந்து பெண் எடுத்திருக்கின்றார்கள், எடுத்து கலந்திருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் மதம் சாதி பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல் ராஜ்யங்களின் ஒற்றுமைக்காக. அப்போ வேறு தேசத்து மண்ணில் இன்னொரு மண்ணிலிருந்து இன்னொரு மண்ணுக்கு வரும்போது அவர்கள் கலக்கின்றார்கள். அந்த மண்ணின்ற தன்மைகள் அந்த மாற்றங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள அந்த அவர்களுடைய புறப்புக்குள்ளே ஏற்பட்டு ஒரு பொதுவான ஒரு தனித்துவம் ஒரு வெள்ளையண்டா வெள்ளையம் இல்லாமல் கருப்பண்டா கருப்பும் இல்லாமல் கலந்து வருகின்றது என்று சொல்லி ஒரு பார்வை உண்டு. இது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு வேறுபடலாம். இது சும்மா ஒரு பார்வை தான். அப்போ
அப்படி தேசம் விட்டு தேசம் ஒற்றுமைக்காக கொடுத்து எடுத்ததனால் வந்த கலப்பாக இருக்கலாம். வெவ்வேறு தேசங்களில் இருந்து வரையக்குள்ள இப்போ நாங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு கலர் பூசுவதற்காக ரெண்டு மூன்று கலரை கலந்து போட்டு அடித்தோம்னு சொன்னால் இன்னொரு கலர் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதே போல் ஏதோ நடந்திருக்க வேணும். இதையும் விட இப்போ நாங்கள் இந்த மன்னர்கள் ஆட்சிக்கு முன்னுக்கு எப்படி மக்கள் இருந்தார்கள், இந்த கலாச்சாரங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு முதல், அறிவு வளர்ச்சி அடைகிறதுக்கு முதல், எங்களுக்கு உணவு உடை உறவுகள் எல்லாம் கஷ்டமில்லாமல் அலைந்து திரியாமல் கிடைக்கிறதுக்கு முதல் எப்படி மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆதி மக்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து காடு மேடெல்லாம் அலைந்து ஒரு கட்டுப்பாடற்ற இனமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போது எப்படி இந்த மனித இனம் விருத்தி அடைந்தது? அப்போ அவர்கள் கலந்துதான் அந்த விருத்தி நடந்திருக்கின்றது, அதனால் ஏற்பட்ட அந்த தாக்கம்தான் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதை நாங்கள் தனியே எங்களுக்குரிய பெருமையாக எப்படி பேசிக்கொள்வது? இந்த உலகம்ன்றது ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்த பல்கி பெருகின இனமாக இருக்கும்போது அந்த வரலாறு எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் பிடித்து வைத்திருக்கும் போது இந்த சிறுமையும் எங்களுக்கு தான் வந்து சேருகின்றது. அந்த கட்டுப்பாடுகள் வாரத்துக்கு முதல் கலாச்சாரம் பண்பாடு இந்த மதங்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முதல் மக்கள் கட்டுப்பாடற்றவர்களாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி இவா இன்னாருடைய மனைவி இவர் இன்னாருடைய கணவன் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்காமல் தான் மக்கள் இனவிருத்தி நடந்திருக்கின்றது என்றதும் என்னுடைய ஒரு யோசனையாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் பதிவிடுங்கோ, நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். இது எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றதனால் தொடர்ந்து கதைப்போம் அடுத்த காணொலிகள் என்று கூறி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.